ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷியாமலா சமையல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி சேலம் ஸ்பெஷல் தக்காளி குருமா எப்படி செய்யலான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்க்குறேன் இது வந்து பெரிய சைஸ் தேங்காயில் நான் செய்கிறது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேருக்கு செய்கிறேன் இதில் ரெண்டு பேருக்கு மட்டும் நீங்கள் செய்கிறீங்கன்னா இதில் பாதையாக குறைச்சிக்கோங்க அளவு அவ்வளோதான் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சைடிஷ் வந்து இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளியை சேர்க்கணும் தக்காளியோட மெஷர்மெண்ட் வந்து ஒரு அஞ்சு தக்காளியை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி இதில் கம்மி பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு வராது இப்போ ஒரு விரல் சைஸ் கிஞ்சி ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூட்டு பொருட்கள் இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா பீஸாக கட் பண்ணி போடுங்க காரத்துக்காக நான் ஏழுலேருந்து எட்டு வர மிளகா சேர்க்குறேன் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கசகசா வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை மூடி வச்சுட்டு தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த தக்காளியோட தண்ணியிலே நல்லா பேஸ்ட் ஆகிரும் பாருங்க பேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் குறை இருக்க இருக்கக்கூடாது நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க இப்போ சட்னி ரெடி பண்ணிடலாம் மண்சட்டியில் செய்யும்போது போது நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஓரளவு சூடாகும்போது ரெண்டு டேபிள் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு ஓரளவு போது ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நல்லா பொரியட்டோம் இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் நான் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு அதோடய கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் இது நல்லா வதக்கி விடுங்க இது வந்து பொன்னிறமெல்லாம் வதக்க வேண்டியதில்லை லைட்டாக கலர் மாறினாவே போதும் இது வந்து சூடான இட்லியோட தோசையோடலாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா காரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது மைல்டான டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்சி ஜார்லேயே தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியோட மெஷர்மெண்ட் வந்து ஒரு சின்ன டம்ளரில் எட்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இது நல்லா பாயிலாக போகுது அப்போ வந்து நல்லா வத்தோம் தண்ணி கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாயிரும் இந்த அளவுக்கு சேர்க்கணும் தண்ணி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு பார்க்கலாம் ஒரு கால் பகுதி நல்லா வத்தியிருக்கு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி வத்திரும் நான் ஒரு க கொஞ்சம் வத்தினோம் அப்போ தான் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியோடு இருக்கும் நான் ஒரு எட்டு நிமிஷம் சிம்மில் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பாருவோம் பாருங்க நல்லா வத்திருச்சு சூப்பரான சுவையான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்